தேனி மாவட்டத்தில் இன்று நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் செல்லும் வழியில் ஆண்டிப்பட்டியில் உள்ள காவலர் குடியிருப்புக்கு திடீர் விஜயம் செய்து குடியிருப்பு வாசிகளுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தார். தேனியில் இன்று நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் வழியாக மதுரை சென்றார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக சென்ற அவரை மதுரை தேனி மாவட்ட எல்லையான ஆண்டிப்பட்டி கணவாய் அருகே தேனி ஆட்சியர் முரளிதரன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து திம்மரச நாயக்கனூர் சோதனை சாவடி அருகே தேனி மாவட்ட திமுகவினர் வழிநெடுங்கு நின்று முதலமைச்சர் ஸ்டாலினை சால்வை வேட்டி மற்றும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் வைகை அணையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கச் செல்லும் வழியில் திடீரென ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்று முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது காவல் நிலையத்தின் விவரங்களை அவர் கேட்டறிந்தார். பின்னர் காவலர் குடியிருப்பில் உள்ள காவலர் ஒருவர் வீட்டிற்குள் முதலமைச்சர் சென்றபோது குடும்பத்தார் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர். அவர்களிடம் முதலமைச்சர் குறைகளை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து கும்பலாக இருந்த பெண்களில் சிலர் முதலமைச்சரிடம் சாப்பிட்டு செல்லும்படி கூறவே அதற்கு வீட்டில் இரவு என்ன சாப்பாடு என அவர் கேட்டதும் தோசை என்றதும் தண்ணீர் மட்டும் கொடுக்கும்படி கேட்டு முதலமைச்சர் அருந்துவிட்டு புறப்பட்டார். முதலமைச்சரின் திடீர் வருகையால் குடியிருப்பு வாசிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். காவலர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் அவசர விடுப்பு தர வேண்டும் என்று காவலர் ஒருவரின் மகள் கோரிக்கை விடுத்தார். சார்ட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான், போலீஸ்காரங்க எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு டியூட்டி பார்க்குறாங்க. எல்லாருக்கும் வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு டியூட்டி பார்க்குறனால அவங்களுக்கு வந்து வீக் ஒன்லே வந்து கன்ஃபார்மாக லீவ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஏற்கனவே சார் வந்து சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு அவசரம் அப்படின்ற நிலையில் வந்து லீவ் அப்படின்றது கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சிஎம் சார்கிட்ட. ஏன்னா சில விஷயங்கள் வந்து டியூட்டியில் இருக்க டென்ஷனோட அந்த லீவில் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்றனால சில பேருக்கு வந்து ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்துடுது. எங்கள் கோட்ரஸ்க்கு வந்து முதலமைச்சர் வந்தது எங்களால் நம்பவே முடியல. உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் வரவும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எல்லாருமே ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்க்கவும் சிஎம் எங்கள் வீட்டுக்கு வரவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பேசினோம், வரோம், எல்லாருமே ஓடி வந்துட்டோம். அப்படியே வந்து பார்க்கவும் சார் வந்து இந்த கோட்ரஸ் வந்து கலைஞர் ஐயா அவங்க ஆட்சியில் தான் வந்து கட்டினது. அவர் வந்து அதை பார்த்தார், பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். தமிழக அரசின் சார்பில் இலங்கைக்கு அத்தியாவசிய பொருட்களை அனுப்புவதற்கு விரைந்த அனுமதி வழங்க மத்திய வெளியுறவு அமைச்சகத்துக்கு உத்தரவிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் லட்சக்கணக்கான மக்கள் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகியுள்ளதாகவும் அதற்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்காக இலங்கை மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்க தமிழக அரசு தயாராக உள்ளது என்பதை கடந்த மாதம் 31ஆம் தேதியே தங்களின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசுக்கு அனுமதி அளிக்க மத்திய வெளியுறவு அமைச்சருக்கு கடந்த 15ஆம் தேதி கடிதம் எழுதியதுடன் தொலைபேசி உரையாடலின் போது இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி இருந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த கோரிக்கை குறித்து இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் மத்திய அரசிடம் இருந்து கிடைக்கப் பெறவில்லை என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கை மக்களுக்கு உணவு, அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளை விரைவாக எடுத்துச் செல்வதற்கு உரிய அனுமதி கொடுக்க தேவையான அறிவுறுத்தல்களை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு பிரதமர் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார். அத்துடன் இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தனி தீர்மானத்தின் நகலையும் பிரதமரின் கவனத்திற்கு இக்கடிதத்துடன் இணைத்து அனுப்பியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
நெல்லையில் சாதி அடையாளத்தை குறிக்கும் கயிறு கட்டிய விவகாரத்தில் பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்த மாணவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முக்கூடல் அருகே உள்ள பள்ளக்கால் பொதுக்குடி பகுதியில் அரசு பள்ளி உள்ளது. இங்கு சாதி அடையாளத்தை குறிக்கும் கயிறை கையில் கட்டியது தொடர்பாக மாணவர்களுக்கிடையே 2 ஆண்டுகளுக்கு முன்பு மோதல் ஏற்பட்டது. கயிறு கட்டிய விவகாரத்தில் 11ஆம் வகுப்பு படித்த மாணவர் ஒருவர் வேறு சமூகத்தைச் சேர்ந்த மற்றொரு மாணவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மற்ற மாணவர்கள் ஒன்று கூடி அந்த மாணவரை பலமாக தாக்கியது தெரிய வந்தது. இதில் படுகாயமடைந்த மாணவர் மேல் சிகிச்சைக்காக நெல்லையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி அந்த மாணவர் உயிரிழந்தார். பள்ளியில் ஏற்பட்ட மோதலில் மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தால் பள்ளக்கால் பொதுக்குடி பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணம் உயர்த்தும் எண்ணம் இல்லை என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்துத்துறையில் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ள போதிலும் கட்டணம் உயர்த்தப்படாது என்று தெரிவித்த அவர், மின்சார பேருந்துகளின் எண்ணிக்கையை உயர்த்த அரசு முடிவு செய்திருப்பதாக கூறியுள்ளார். இதுபற்றி செய்தியாளர் செல்வகுமாருக்கு அவர் அளித்த விறுவிறு பேட்டியை தற்போது பார்க்கலாம். அரசு பேருந்துகள் கூட கிட்டத்தட்ட ஒரு 500 பேருந்துகள் பேட்டரி பேருந்துகள் வாங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்குது. இது பரவலாகவே வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து இது இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக பல்வேறு மாநிலங்களில் மின்சாரத்தில் இயங்குகின்ற பேருந்துகள் செயலாக்கத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன. எனவே நாமும் சென்னையிலே முதற்கட்டமாக 500 பேருந்துகளை இயக்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரைப்படி அதை வாங்குவதற்கான நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டிருக்கிறது. போக்குவரத்துத்துறை அலுவலகங்கள் அப்படிங்கிறது தான் லஞ்சத்தில் வந்து முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இது கடந்த காலங்களிலே இருக்குது. உங்களுடைய இந்த நீங்கள் இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு இது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கா? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைப்படி இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கு முன்னோட்டமாகத்தான் கடந்த வாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சேவையை துவங்கி வைத்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆர்டிஓ அலுவலகங்களுக்கு சென்று நேரடியாக சென்று எல்எல்ஆர் பெறுவதற்கு ஓட்டுநர் பழகுனர் உரிமம் பெறுவதற்கான தேவையில்லை, இனி இணையம் வழியாக ஆன்லைனில் பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சேவை துவக்கப்பட்டு விட்டது. அதேபோல் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருப்பவர்களில் அதில் முகவரி மாற்றம் போன்றவற்றையெல்லாம் செய்து கொள்வதற்கு இனி அலுவலகத்திற்கு செல்ல தேவையில்லை என்ற நிலை வந்திருக்கிறது. அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இன்னும் அதை கூடுதல் சேவைகள் விரிவாக்கம் என்பது மானிய கோரிக்கை என்று நீங்கள் நிச்சயமாக அறிவிப்பிலே காணலாம். போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் இழப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு துறை. இந்த சூழலில் வந்து டீசல் விலை அதிகரித்துட்டே போகுது, பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த கேள்விதான் எல்லோருக்கும் எழுந்து கொண்டிருக்கிறது. காரணம், பக்கத்தில் இருக்கின்ற கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் பேருந்து கட்டணம் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு தினம்தோறும் டீசல் விலையை ஏற்றி கொண்டிருப்பதை நாடே அறியும். ஆனாலும் இந்த சூழலில் நம்முடைய மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, எனவே அந்த பேருந்து கட்டணத்தை ஏற்றக்கூடாது என்ற எண்ணத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த கேள்விக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஆட்டோ கட்டணங்கிறத வந்து முறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நீதிமன்றமே இதில் தலையிட்டு சொல்லியும் கூட இன்னமும் அதற்கான எந்த குழுவும் அமைக்கப்படலை. ஓலா ஊபர் மாதிரி அரசாங்கமே ஒரு ஆப்பு கொண்டு வந்தால் நல்லதுன்னு ஆட்டோ ஓட்டுநர்கள் கேட்குறாங்க. என்ன நடவடிக்கை? நீதித்துறையுடைய அறிவுரையை அரசு பரிசீலித்து வருகிறது. அதே போல் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் மூலமாக கோரிக்கைகள் எல்லாம் அளித்திருக்கின்றார்கள். பரிசீலித்து வருகிறோம். சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவிற்கு பிறகு இது குறித்து அவர்களை அழைத்து பேசி நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும்.